என் பொண்ணுக்கு இன்ஜினியர் மாப்பிள்ள பார்த்துருக்கேன். நான் படித்து பெரிய இன்ஜினியராவேன். சில ஆண்டுகள் முன்பு வரை இப்படியான பெருமிதங்களுடன் ஸ்டேட்டஸுக்கான அடையாளமாக திகழ்ந்தது பொறியியல் படிப்பு. இன்றோ பொறியியல் படித்த பலரும் தகுதிக்கேற்ற வேலையில்லாமல் உணவு பார்சல் நிறுவன ஊழியர், கொரியர் சர்வீஸ் என கிடைத்த வேலைகளை பார்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டனர். தமிழகத்தில் கடந்த அக்டோபர் 1 தொடங்கிய பொறியியல் கலந்தாய்வில் 93,402 பொறியியல் இடங்கள் காலியாக இருக்கின்றன. 20 பொறியியல் கல்லூரிகளில் ஒரு இடம் கூட நிரம்பவில்லை. 30 மேற்பட்ட கல்லூரிகளில் 1% குறைவான இடங்களே நிரம்பியிருக்கின்றன. தமிழகத்தில் அழிவை நோக்கி செல்கிறதா பொறியியல் துறை? உண்மையில் காலத்துக்கும் அழிவில்லாதது பொறியியல். எதிர்காலத்தில் உச்சமடையும் அடிப்படை தேவைகளான நகர விரிவாக்கம் தொடங்கி விவசாயம், நீர் மேலாண்மை வரை பொறியியலை தவிர்த்து எதுவும் சாத்தியமில்லை. தமிழகத்தில் தற்போது பொறியியல் துறை காற்று வாங்குவதற்கு காரணம் தேவைக்கு அதிகமாக புற்றீசல் போல கிளம்பிய தரமில்லாத பொறியியல் கல்லூரிகளே. இன்ஸ்டன்ட் கல்வி தந்தைகளால் உப்மா கம்பெனிகளைப் போல தொடங்கப்பட்டவை இவை. பணம் ஒன்றையே பிரதானமாக்கி ஏதோ எலிகளை பிடிப்பது போல கவர்ச்சி பொறி வைத்து மாணவர்களை பிடித்து பொறியியல் எனும் கூண்டுக்குள் அடைத்தன. எந்தவித உள்கட்டமைப்பு வசதிகளும் பொறியியல் தொழில்நுட்ப அறிஞர்களும் இல்லாத பல கல்லூரிகள் வெறும் ஏட்டுக்கல்வியை மட்டுமே திணித்தன. கூண்டு எலிகளாக மாறிப்போனார்கள் மாணவர்கள். இவ்வாறு தகுதியும் திறமையும் இல்லாமல் ஆண்டுக்கு சுமார் 100,000 பேர் படிப்பை முடித்து வெளியேறியதால் காணல் நீராகி போனது வேலைவாய்ப்பு. சமீபத்தில் பிரபலமான கணிப்பொறி நிறுவனம் ஒன்று இப்படி விளம்பரம் கொடுத்திருந்தது. நீங்கள் +2 படித்திருந்தால் போதும், IT கம்பெனியில் வேலை. மாதம் ₹10,000 ஊதியம். கணிப்பொறி அறிவியல் படிப்பதற்கும் நாங்களே செலவிடுகிறோம். அதாவது +2 படித்த மாணவனுக்கும் BE படித்த மாணவனுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை என்பதைதான் முகத்தில் அறைந்தது போல சொல்கிறது இந்த விளம்பரம். சென்னை கிண்டியில் இருக்கும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் இந்த ஆண்டுக்கான பொறியியல் கலந்தாய்வை அக்டோபர் 1 தொடங்கியது. இதில் மொத்தம் இருக்கும் 1,62,154 இடங்களில் 93,402 இடங்கள் இன்னும் நிரம்பவில்லை. இதனால் கல்லா கட்ட முடியாத கல்வி தந்தைகள் பலரும் தங்கள் கல்லூரிகளை தங்கும் விடுதிகளாகவும் கல்யாண மண்டபங்களாகவும் மாற்றும் முயற்சியில் இறங்கிவிட்டனர். சில தனியார் நிர்வாகங்கள் தங்கள் பொறியியல் கல்லூரியை கலைக்கல்லூரியாக மாற்ற முயன்று வருகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டு 7 பொறியியல் கல்லூரிகளை மூடுவதற்கு அரசிடம் அனுமதி கேட்டு விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கலைக்கல்லூரியாக மாற்றுவதற்கு அனுமதி கேட்டு 30 விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. 12 கல்லூரிகள் அடுத்த கல்வியாண்டு முதல் மாணவர் சேர்க்கையை நிறுத்துவதற்காக விண்ணப்பித்திருக்கின்றன. ஆனாலும் இதை கண்டு துவள வேண்டாம் என்று நம்பிக்கையூட்டுகிறார் கல்வியாளர் ஆனந்தம் செல்வகுமார். பொறியியல் மீதான ஆர்வம் குறைந்து விட்டதா என்று பொறியியல் பிரிவு மாணவர்களிடம் கேட்டால், கடந்த சில ஆண்டுகளாக தனியார் கல்லூரியினரும் மாணவர்கள் பலருமே பொறியியல் துறையில் தங்களை அப்டேட் செய்து கொள்ள தவறிவிட்டனர். தற்போது தொழில் புரட்சி 4.0 தொடங்கிவிட்டது. மெக்கானிக்கல், சிவில் துறைகளில் செயற்கை நுண்ணறிவு வந்துவிட்டது. மெக்கானிக் துறையில் ரோபோட்டிக்ஸ், செயற்கை நுண்ணறிவு மற்றும் டேட்டா சயின்ஸ் பாடப்பகுதிகள் உருவாகிவிட்டன. IT துறையில் மிஷின் லேர்னிங், AI என பொறியியல் பிரிவுகள் வளர்ந்து வருகின்றன. கண்ணை மூடிக்கொண்டு துறைகளையும் கல்லூரியையும் தேர்வு செய்யாமல் எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு தேர்வு செய்தால் பொறியியல் படிப்பு காலை வாரிவிடாது என்கிறார்கள். மாணவர் சேர்க்கை குறைந்தது குறித்து தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் மாணவர் சேர்க்கை செயலாளர் புருஷோத்தமன், கவுன்சிலிங் முடியவில்லை, இன்னும் 6,000 இடங்கள் நிரம்பும் என எதிர்பார்க்கிறோம் என்கிறார் நம்பிக்கையுடன். பொறியியலுக்கு அழிவே இல்லை, மாணவர்களுக்கு தேவை ஒரு சிறு பொறி மட்டுமே.